ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிஎஸ் ஆர்மி சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைக் டவுன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது பண்டல் வந்திருக்கு. இந்த பண்டல் எப்படி இருக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் இல்லை, ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நைட் 8 மணிக்கு லைவ் வீடியோ போடுறோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணுறீங்க. இந்த பண்டல் எப்படி எடுக்க போகிறோம், எவ்வளோ டைமண்ட் செலவாகும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இந்த பண்டல் ஒர்த்தா இல்லையா, இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறாங்களா அப்படின்றதையும் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 29 டைமண்ட் சுற்றினா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலும்புக்கூடு மாதிரி இருக்கலாம், இந்த எலும்புக்கூடு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஃபஸ்ட்டு 29 டைமண்ட், அடுத்து 99 டைமண்ட், அடுத்து 299 டைமண்டு. ஸோ அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணு இதை வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றொன்றா அடிச்சு அடிச்சு திறக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன உழுது அப்படின்னு பார்க்கணும். கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கவே மாட்டானுங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா மூணு தட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம திறக்கணும் அப்படின்றது நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் கிடச்சுன்னா இந்த அமௌண்ட் கொடுத்துருவாங்க. இந்த அமௌண்ட் நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றொன்றா திறந்துகிட்டே போகணும் அப்படின்றது தான் இந்த ஈவெண்ட்டு. ஸோ இது வந்து ஒரு டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஈவெண்ட், அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாத ஒரு ஈவெண்ட். ஸோ பாருங்கள் எப்படி கிடைக்கிது அப்படின்றது. கடைசியில் தான் கொடுக்குறாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 300 டைமண்ட், மொத்தம் 600 டைமண்ட் இருந்தால் வந்து நமக்கு எல்லாமே இல்லை இருக்கிறது எல்லாமே கிடைச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு டைமண்ட் ரீசார்ஜ் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீயாக டைமண்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் டாட் டிவி இருக்குது. அதில் தமிழ் ஸ்கிரிம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ் ஸ்கிரிம்ஸோட பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ முடியறது வந்து நான் சொல்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 மதிப்புள்ள ஒரு டோர்னமெண்ட், பொங்கல் ஸ்பெஷலுக்கான டோர்னமெண்ட். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றத லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அதை பற்றி பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம டைமண்ட் ரீசார்ஜ் பண்ணிட்டு வரலாம் வளம் பேசாமல். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிவிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த க்ளூ வால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. பாய்ஸ் வேற லெவலில் இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளூ வால் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு இந்தமாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஈவெண்ட்டு. ஸோ ஸ்ட்ரைக் டவுன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டு காசு தூக்கி கீழே போடணும் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ நம்ம வீட்டு காசை செலவு பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுற்றிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 299 டைமண்ட் கொடுத்தனா உங்களுக்கு அந்த இது கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இந்த மண்டோடு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 டோக்கன் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிடும் அப்படின்றது ஒரு ஐதீகம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இதெல்லாம் என்கிட்ட இருக்குது ஆல்ரெடி. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 29 டைமண்ட் கிடைச்சின்னா சூப்பராக இருக்கும். கிடைக்குமா, வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்ட்டாங்க. ஸோ 99 டைமண்ட் அட்லீஸ்ட் 99 டைமண்ட்லேயே கிடைச்சிருமா மாப்பிள்ள அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே கிடைக்கல. கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. கையில் உந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது அப்படின்றத அவங்க ஒத்த காலில் நிற்கிறாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிடுச்சு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 900 டைமண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டைமண்ட்ஸ் கிடச்சிடுச்சு. ஸோ இந்த மீதி இருக்கிற இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. ஸோ இந்த பண்டில் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ இந்த பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ இந்த பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு என்னடா இங்கே நிறைய பண்டில்லாம் இருந்துச்சு காணா. அடா பாவீங்களா, என்னடா நடந்ததா, கிரேட்டு என்னடா நிறைய கிரேட்லாம் இருந்துச்சு, ஒரு கிரேட்டு கூட காணா. யார் பார்த்த வேலை எதுன்னு தெரியலையா, எங்கேயோ போயிட்டுருக்கோம், இது ஒரு வேலை தொலைஞ்சி போச்சோ. ஸோ இந்த பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசகசனை போட்டு வச்சுருக்கான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டிருக்கான். மண்டை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ அந்த கர்லிங் மண்டை ஜூம் பண்ணி பார்ப்போம். கர்லிங் மண்டை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். கண்ணாடி கிளாஸ், அந்த காலத்துக்கு கண்ணாடி கிளாஸ் மாதிரி போட்டிருக்கான். குளிர்க்கு எதமாக வந்து பார்த்தீங்கன்னா 4-5 சட்டையை உள்ள கோத்து விட்டு தச்சு போட்ட மாதிரி இருக்குது. 4-5 பெல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தொங்குது. காலை கீழே வந்து பார்த்தீங்கன்னா காசு டைலருக்கு காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்டை கீழ்ச்சிக்கலாம். ஸோ ஷூ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அற்புதமாக இருக்குது. இந்த பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ ஒரு கூலான ஒரு பண்டில் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல, இருந்தாலும் பரவாயில்ல. இந்த ஒரு இந்த பண்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10-5 வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். ஸோ இந்த பண்டலுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச ஒரு மண்டை, அதனால் வந்து இந்த மண்டையை நம்ம போட்டாச்சு. ஓகே, கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இந்த பண்டல் ஒரு சூப்பரான ஒரு பண்டல். அதுக்கு மட்டுமே இல்லாமல் இந்த ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வாங்கலாம்னு நினச்சோம். ஓங்கி ஒரு மண்டையில் ஒரு பொம்மை குமாங்கு குத்து குத்துற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் இருக்குது. ஸோ இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கிடலாம். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 600 டைமண்டு. ஸோ நம்ம இந்த அமௌண்ட் வாங்கியிருந்து பார்த்தீங்கன்னா கூப்பன் போட்டு ஒரு 500 டைமண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அமௌண்ட்டை கீப் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அமௌண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ சூப்பர் பஞ்ச் ஒரு அமௌண்ட்டு. எங்கே போய் கலெக்ஷனில் தானே போனோம், கலெக்ஷனுக்கு இல்லை 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 இதுக்கு வெப்ப எனக்கு இல்லை. ஐயோ எதுக்கு போகணும், வந்து போச்சா கலெக்ஷன் தான் போகணும். எமோட் செக்ஷனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எங்கே இருக்குது அப்படின்றது பார்த்துக்கலாம். ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20-ஆம் தேதியிலேருந்து கண்டினியூ லைவ் வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, அதுக்கப்புறம் மெசேஜில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லைவ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துவிடும். ஸோ வெயிட் பண்ணுங்கள்.
20 ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் வந்து விடும் அப்படின்றத சொல்லிடலாம். ஸோ இந்த சூப்பர் பஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓங்கி ஒரு கும்மாங்குத்து வந்து வாங்கிக்கும் அப்படின்னு ஓங்கி முங்கமாங்குத்து குத்தி விட்டுலாம். ஸோ இந்த பட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ செமையாக இருக்குது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன காசு கொடுக்காமல் கோசியில் கொடுத்தா சூப்பராக இருக்கும், ஆனால் அவனுக்கு அப்படி பண்ண மாட்டானுங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காசை நம்ம கிட்ட வந்து ஆட்டிய போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க நம்ம மேட்டருக்கு வந்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல் ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது ஸ்கிரீம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கிரீம்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ம வின் பண்ணணும், டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நினைக்கிறீங்களா? 20,000 ரூபா டோர்னமெண்ட் மதிப்புள்ள டோர்னமெண்ட்டோட ஸ்கிரீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் டாட் டிவி லிங்க் இருக்குது, சீக்கிரமாக போய்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லிங்க்கே அதை தான் கொடுத்துருப்பேன், கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வச்சிருப்பேன். பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் பாஸ்வேர்டு மட்டும் பார்த்து பார்த்துட்டு வந்துடுறேன் கைஸ். பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 2 4 7 ஓகேவா, 1 2 4 7 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஸ்கிரீம்ஸ்க்கான பாஸ்வேர்டு 1 2 4 7 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல் இ சீசன் சாரி டிஎன்பிஎல் இ ஸ்போர்ட்ஸ்க்கான ஸ்கிரீம்ஸோட பாஸ்வேர்டு. எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 1 2 4 7 எதுக்காக தமிழில் சொல்கிறேன் என்றால், நீங்கள் நம்மளோட தமிழ் செல்லக்குட்டிஸ் ஜாயின் பண்ணால் தான் எனக்கு ஜாலியாக இருக்கும். இந்திக்காரங்களை சேர்க்க விடாமல் உங்களோட டீமை போய் ஜாயின் பண்ணி சேர்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதான் என்னோட ஆசை. போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்ட் தெரியணும் அப்படின்றா இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், அங்கே போய்ட்டு ஜாயின் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டோர்மெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, ஏகப்பட்ட டோர்மெண்ட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு ஆஃப்லைனில். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள். பை பை, சி யூ, லவ் யூ ஸோ மச். மறுபடியும் ஒரு அற்புதமான ஒரு வீடியோ வந்து சந்திக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறேன், அதை பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கைஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். இந்த இன்டர்ஃபேஸ் உள்ள வந்தாலே நீங்கள் வந்து டிஎன்பிஎல் இ ஸ்போர்ட்ஸ்க்குள்ளே வந்துருவீங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் டக்கு டக்குன்னு ரிஜிஸ்டர் ஆகும். ரிஜிஸ்டர் ஆனாலே உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கிடைக்கும், 1 2 4 7 அப்படின்ற நம்மளோட பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகும். அதுக்கப்புறம் யூஐடி, அதுக்கப்புறம் உங்களோட பேர், அதுக்கப்புறம் உங்களோட டீம் நேம் போட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க. ரிஜிஸ்டர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட டீம்மேட்டுக்கு இந்த ஐடி இந்த இதை சென்ட் பண்ணிங்கன்னா டீம் கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிப்பாங்க. சிம்பிளான விஷயம், இப்படி தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள். கைஸ் நம்ம டிஎன்பிஎல் இ ஸ்போர்ட்ஸ் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி நம்மளோட டிஎன்பிஎல் இ ஸ்போர்ட்ஸ்க்கு வந்துருங்க. இதில் வந்து வெரிஃபைட்டிக்கு இருக்கும், அது 87K வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேட் பண்ணுறவங்களுக்கு நெக்ஸ்ட் ஈவெண்ட் குரங்கு பெட்டு வரப்போது, அந்த குரங்கு பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி தரப்போகிறோம். ஸோ எல்லாருமே இப்போவே ஜாயின் பண்ணுங்கள். அது மட்டுமே இல்லாமல் ஏகப்பட்ட இது பார்த்தீங்கன்னா இங்கே மேச்சஸ் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அது மட்டுமே இல்லாமல் வீக்லி மெம்பர்ஷிப் கிவ்வே கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் எத்தனை தான் ஆள வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட யூஐடி வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களோட யூஐடி செலக்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஜாயின்ன்ற ஆப்ஷன் இருக்கும், நம்மளோட டிஎன்பிஎல் இ ஸ்போர்ட்ஸில் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கில்டில் ஜாயின் பண்ணுவீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100K ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் இன்னும் ஒரு வாரத்தில். ஸோ ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கள், லெட்ஸ் கோ. கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் Wolf777. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டெஸ்ட் நடத்துகிறாங்க, ஒரு போட்டி ஒன்று நடத்துகிறாங்க. அந்த போட்டியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்கச்சக்கமான மணி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்க் வழியாக பார்த்துட்டு இந்த வெப்சைட்டில் போங்க. அது மட்டுமே இல்லாமல் ரெஃபரல் கோட் வந்து பார்த்தீங்கன்னா Welcome777 போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கலாம். பேடிஎம் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்ச மணியை விட்ரா பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள், பிடிச்சா என்ஜாய் பண்ணுங்கள்.